ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோவில் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிறுதானியம், அதாவது மில்லட்னு சொல்கிற சிறுதானியங்களோட பெனிஃபிட் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிறுதானியங்களில் மொத்தம் 8: கம்பு, ராகி, வரகு, சாமை, தினை, குதிரைவாளி, பனிவரகு, சோளம். சிறுதானியங்களோட பயன்களையும், அதை எப்படி எப்படியெல்லாம் நம்ம சாப்பிடலாம், எந்தெந்த நேரத்தில் சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது, சிறுதானியத்தோட பயன்கள் என்ன, அதோட சத்துக்களும் எவ்வளவு இருக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் விரிவாக நம்ம பார்ப்போம். சிறுதானியத்தில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கம்பு. இதில் பேரல் மில்லட்னு சொல்லுவாங்க. இந்த கம்பில் எவ்வளோ எவ்வளோ சத்துக்கள் நிறைஞ்சிருக்குங்கிறத பார்ப்போம். புரதம் 11 கிராம், இரும்பு 6.5 மில்லி கிராம், கால்சியம் 42 மில்லி கிராம், ஃபைபர் 8.0, ஜிஐ 54. இதில் கிளிசமிக் இண்டெக்ஸை தான் ஜிஐன்னு சொல்லுவாங்க. இது இரத்த குளுக்கோஸோட அளவை எந்த அளவு உயர்த்துதுங்கிறத குறிக்கோள் தான் அந்த அளவு. இது வந்து சர்க்கையோட அளவை உயர்த்தும் குறிய தான் வந்து ஜிஐன்னு சொல்கிறாங்க. இதில் ஒவ்வொரு மில்லட்ஸுக்கும் வந்து தனித்தனியாக மாறுபடும். கார்போஹைட்ரேட் வந்து 67 கிராம். சிறுதானியமான கம்பில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதோட பயன்கள் என்னென்னா, இரத்த சோகையை குணப்படுத்தும், இதய நோயையும் குணப்படுத்த உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடம்பிற்கு ஆற்றல் வலிமை அதிகமளிக்கும். இதனால் ரொம்ப ஹீமோக்ளோபின் கம்மியாக உள்ளவங்க இந்த கம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ஹீமோக்ளோபின் அதிகமாகும், அதே சமயத்தில் இரத்த சோகையும் படிப்படியாக குறையும், இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. ஓகே, இதோட சத்துக்கள் என்ன, பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை நம்ம எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நம்ம எந்தெந்த வெரைட்டி ஃபுட்டாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து கம்பு கிச்சடி, கம்பு தோசை, கம்பு இட்லி, கம்பு உப்புமா, கம்பு சப்பாத்தி, கம்பு பொங்கல். அதாவது கிச்சடி, தோசை, இட்லி, உப்புமா, சப்பாத்தி, பொங்கலுங்கிற விதமாக வெரைட்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ராகி, ஃபிங்கர் மில்லட்னு சொல்லுவாங்க. இதோட பயன்களையும் என்னென்னு நம்ம பார்ப்போம். ராகியில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போம். புரதம் 7.3 கிராம், இரும்பு 5.0 கிராம், கால்சியம் 344 மில்லி கிராம், ஃபைபர் 3.6, ஜிஐ 52, கார்போஹைட்ரேட் 66.6. ராகியிலையும் இரும்பு சத்து அதிகம் இருக்குது, நார் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதோட பயன்கள் என்ன, இரத்த சோகையை குணப்படுத்தும், இதய நோயை குணப்படுத்த உதவும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், உடம்பிற்கும் ஆற்றல் வலிமை அதிகமளிக்கும். இதனால் நம்ம வந்து டெய்லியும் ராகி சாப்பிடலாம், ரொம்பவும் நல்லது. ராகியில் எந்த மாதிரி ரெசிபி செய்யலாம்னா, ராகி இட்லி, ராகி கொழுக்கட்டை, ராகி தோசை, ராகி இடியாப்பம், ராகி அடை, ராகி ஸ்வீட். அதாவது ஸ்வீட்டாக இருந்தாலும் கம்மியாக தான் நம்ம சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வரகு. இதோட பயன்கள் என்னங்கிறதையும் அதோட சத்துக்கள் என்னங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வரகில் என்னென்ன சத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு பார்ப்போமா. புரதம் 8.3 கிராம், இரும்பு 0.5 மில்லி கிராம், கால்சியம் 27 மில்லி கிராம், ஃபைபர் 8.0, ஜிஐ 50-65, கார்போஹைட்ரேட் 66.6 கிராம். குறைவான ஜிஐ, கிளிசமிக் இண்டெக்ஸ், அதாவது குளுட்டன் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அதனால் இது வந்து எடை குறைப்பதுக்கு ரொம்ப உதவுது, இதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துது. இதோட பயன்கள் வந்து எடையை குறைக்கும், இதய ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கிறதுனால வரகு யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம வரகில் எந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கன்னு பார்த்தோம்னா, வரகு புட்டு, வரகு வெண்பொங்கல், வரகு காரப்பணியாரம், வரகு இட்லி, வரகு புளியோதரை. ஸோ இந்த மாதிரியான வெரைட்டியாக நீங்கள் ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சிறுதானியத்தில் சாமை. சாமைங்கிறது லிட்டில் மில்லட்னு சொல்லுவாங்க, அதோட பயன் பார்ப்போம். சாமையில் சத்துக்கள்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, புரதம் 7.7 கிராம், இரும்பு 1.5 மில்லி கிராம், கால்சியம் 17 மில்லி கிராம், ஃபைபர் 7.6, ஜிஐ 52, கார்போஹைட்ரேட் 60-65 கிராம். சாமையில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து, தாது உப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எடை பராமரிப்புக்கு உதவுது. அதாவது குண்டாகவும் ஆகாமல், ஒளியாகவும் இல்லாமல், சரி சமமாக எடையை ஈக்குவலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப மெயின்டைன் ஆகும். இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுது, அதே சமயத்தில் கெட்ட கொழுப்பையும் குறைக்குது. ஓகே, இப்போ நம்ம சாமையில் எந்த மாதிரியான ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம்னா, சாமை இட்லி, சாமை இடியாப்பம், சாமை வெண்பொங்கல், சாமை காய்கறி பிரியாணி, இந்த மாதிரி வெரைட்டியை நம்ம செஞ்சு சாப்பிடலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தினை. இது ஃபோக்ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவாங்க. இதோட பயன்கள் பார்ப்போம். தினையில் வந்து சத்துக்கள் என்னென்ன இருக்குன்னா, புரதம் 12.3, இரும்பு 2.8 மில்லி கிராம், கால்சியம் 31 கிராம், ஃபைபர் 8.5, ஜிஐ 59, கார்போஹைட்ரேட் 63 கிராம். தினையில் உள்ள அதிகமான சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின்ஸ் பி அதிகம் உள்ளன. தினையோட சத்துக்கள் வந்து மூளை ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சத்துக்களை அதிகப்படுத்தவும் தினை பயன்படுது.
திணையில் செய்யக்கூடிய ரெசிபிஸ் வந்து இட்லி, அல்வா, காரப்பணியாரம், பாயாசம், அதிரசம், இந்த மாதிரியான வெரைட்டியான ஃபுட்டு வந்து திணையிலையும் செய்யலாம். ஃபைனலி நம்ம பார்க்க போகிறது குதிரைவாலி மில்லட்ஸ் தான். இதோட பயன்கள் என்னென்னு பார்ப்போம். குதிரைவாலின் சத்துக்கள் பார்ப்போமா. புரதம் 11.25 கிராம், இரும்பு 1.5 மில்லிகிராம், கால்சியம் 11 மில்லிகிராம், ஃபைபர் 13.6, ஜிஐ 50, கார்போஹைட்ரேட் வந்து 65-66. குதிரைவாலியில் சத்துக்கள் ரொம்ப அதிகம். இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம், நார்ச்சத்து, புரதச்சத்து, இவ்வளோ சத்துக்களும் ரொம்ப அதிகமாக இருக்குது குதிரைவாலியில். ஸோ இதோட பயன்கள் என்னென்னா, செரிமான சக்தியை சீராக்குகிறது, உடம்பிற்கு புத்துணர்ச்சி அளிக்கிறது, இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிறது, இதய நோயிலிருந்து பாதுகாக்கிறது, சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறது. குதிரைவாலியில் சத்துக்கள் எவ்வளோ அதிகம் இருக்கோ அதே மாதிரி நம்ம இதில் ஃபுட்டும் அதிகமாக செஞ்சு சாப்பிடலாம். எந்தெந்த வகையான வெரைட்டியான ஃபுட்டு சாப்பிடலாம்னா, களி, கஞ்சி, இட்லி, தோசை, பொங்கல், உப்மா, கிச்சடி, பிஸ்மிலாபாத், வெஜ் புலாவ், லெமன் ரைஸ், தயிர் சாதம், இந்த மாதிரி நிறைய வகையான ஃபுட்டு நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இது வரைக்கும் நம்ம சிறுதானியங்களோட பயன்களையும் அதை எப்படி எப்படி அதில் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிறத விரைவாக தெரிஞ்சுக்கிட்டோம். மில்லட் சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் கிடைக்குதுங்கிறதையும் பார்ப்போம். சிறுதானியம் சாப்பிட்றதுனால நம்ம பொதுவாக நமக்கு என்னென்ன நலன் கிடைக்குதுன்னு பார்ப்போமா. இதய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி இதய நோய் ஆபத்தை குறைக்கிறது, கொழுப்பு அளவையும் கட்டுப்படுத்துகிறது, எடை பராமரிப்பிற்கு உதவுகிறது, நார் சத்தம் அதிகம் உள்ளது, சர்க்கரை நோய் கட்டுப்பாட்டிற்கு உதவுகிறது, அதாவது ஜிஐ குறைவாக இருப்பதால் எலும்பு ஆரோக்கியம் உண்டாகும். இப்போ சிறுதானியங்கள் மில்லட்ஸ் நம்ம வந்து எப்படி எப்படிலாம் சாப்பிடலாம், எப்படி எப்படியெல்லாம் சாப்பிட்டா நமக்கு நல்லதுங்கிறத பார்ப்போம். முழு தானியங்களாக சமைச்சு சாப்பிடணும், அதாவது சிறுதானியத்தை வந்து முழு தானியமாக இருக்கும்போது சமைச்சு சாப்பிடணும். பாலிஷ் பண்ணியோ பவுடராக்கியோ அதை நம்ம சாப்பிடக்கூடாது. வாங்கிய முழு தானியத்தை வந்து முந்தைய நாள் இரவு 8 மணி நேரம் ஊற வச்ச பிறகு மறுநாள் அந்த நம்ம அதை சமைச்சு சாப்பிடணும். ஏதாவது ஒரு நேரம் சாப்பிட்டா போதும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது மதிய வேளையில் மட்டும் ஒரு ஏதாவது ஒரு தானியம் வந்து எடுத்து சிறுதானியம் சாப்பிட்டுக்கலாம். 3 வேளையும் அதை சாப்பிடக்கூடாது. மதியம் மட்டும் சாப்பிட்டாலே போதும். ஒரு நாளைக்கு ஒரு வித சிறுதானியத்தை சாப்பிட்டா நல்லது. கலந்து உண்ண வேண்டாம். நம்ம வந்து இப்போ மில்லட்ஸ் வந்து இத்தனை வகை மில்லட்ஸ் பார்த்தாலும் நம்ம அதில் ஏதாவது ஒரு மில்லட்ஸை தேர்ந்தெடுத்து நம்ம மதிய வேளையில் அதை சாப்பிடணும். ஒரே நாளில் 2-3 மில்லட்ஸை நம்ம வந்து எடுத்து சாப்பிட வேண்டாம். ரொம்ப சிறுதானியத்தை ஈஸியாக நம்ம சாப்பிட்றணும், ஈஸியாக நமக்கு கிடைக்கிது, டக்குன்னு வாங்கி சாப்பிட்றலாம், அதுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக இருந்தால் தேவையில்லை அப்படின்னு நினச்சி நம்ம வந்து பிஸ்கட்டாக நம்ம சாப்பிடுவோம். ஆனால் அப்படி சாப்பிடக்கூடாது. பக்கோடா, முறுக்கு, ஸ்வீட் மிக்சர், பிஸ்கட்ஸ்லாம் நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதை நம்ம எப்படி சிறுதானியம் எப்படி சாப்பிடணுமோ அப்படி சாப்பிட்டா தான் நமக்கு பயன் கிடைக்கும். அதேமாரி கூழாகவும் குடிக்க வேண்டாம். சிறுதானியங்களை அந்த பவுட்ரு பண்ணி மாவை அடித்து வச்சுட்டு சாப்பிடக்கூடாது. சத்து மாவாக அரைத்து பயன்படுத்தக்கூடாது. ஓகே, 6 மினிட்ஸோட நம்ம என்ன பயன்கள், அதை எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிற எந்தெந்த சத்துக்கள் இருந்திருக்குங்கிற கேட்டகரியில் பிரிக்கும்போது, செமிஃபைனலுக்கு கம்பு, ராகி, சாமை, குதிரைவாளி, இது 4 செமிஃபைனலுக்கு வந்தாங்க. இதை எப்படி நம்ம கணித்தோம்னா, அதாவது குளுக்டோனில் எந்த அளவு அதிகமாக இருக்குது, சர்க்கரை அளவு எந்த அளவு அதிகப்படுத்துது, இதோட சத்துக்களோடையும் வச்சு நம்ம வந்து இதை பிரித்தோம். இதில் வந்து 4 செமிஃபைனலுக்கு வந்தாங்க. அந்த 4 பேர்லேருந்து பிரிஞ்சு ஃபைனலுக்கு வந்தவங்க கம்பு, குதிரைவாளி. இதில் ரெண்டு கம்பு, குதிரைவாளியில் எது பெஸ்ட்டுன்னு நம்ம பார்ப்போம். ஃபைனலி மில்லட்ஸ்லேயே வின் பண்ணது குதிரைவாளி தான். இது சத்துக்களும் அதிகம், குளுக்டோனிலும் கம்மி. ஸோ இது யூஸ் பண்ணணும். இனிமேல் நம்ம சிறுதானியங்களில் அதிகமாக பயன்படுத்தணும். ஒரு நாளைக்கு ஒரு சிறுதானியமாவது அட்லீஸ்ட் நம்ம பயன்படுத்துவோம். இதில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது, நமக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. அதனால் இதை பயன்படுத்துறதுக்கு நம்ம பயப்பட வேணாம். எங்கே போயிட்டீங்க சிறுதானியம் வாங்கவா? சிறுதானியம் வாங்குற அளவுக்கு இங்கே யாருமே யோசிக்கிற, எல்லாருமே ஐஸ்கிரீம் தானே சாப்பிட்றீங்க, ஏதாவது ஈஸியாக கிடைக்கிற பொருட்களை வாங்கி சாப்பிடுவீங்க. சிறுதானியத்தை யார் பார்க்குறா? அதனால் அது அங்கேயே தான் இருக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க, நேராக போய் கடைக்கு சிறுதானியத்தை வாங்குறீங்க. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பிடிச்ச சிறுதானியங்களை செஞ்சு சாப்பிட்றீங்க, அதுவும் மதிய டயத்தில் சாப்பிடுங்க. பாய்.